அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் சிவில் சம்பந்தமான அரசு வேலைவாய்ப்புகளையும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளையும் நாம் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வெளியாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு தான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்சி. அதில் ஜேஇ சிவிலுக்கான, சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கான வேலைவாய்ப்பு அறிக்கை இன்றைக்கி வெளியாக இருக்குது. இது எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இதுக்காக காத்துக்குந்தான் ரொம்ப பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் எப்படி ஏஇ இருக்கோ அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தில் உள்ள ஜேஇ ஏஇ வந்து மிக அதிக லெவலில் எல்லோருமே ஆர்வமாக இருப்பாங்க. இது வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த வேலைவாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த யூபிஎஸ்சி ஏஇ எஸ்எஸ்சி ஜேஇங்கிறது நம்ம சிவில் இன்ஜினியரிங்க்கு மிக அதிகமான எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகள் இங்கே இருக்கும். அந்த அறிவிப்பு இன்றைக்கி வெளியாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 26/7 வந்து இன்றைக்கி வெளியாக இருக்குது. இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 16/8 August 16 லாஸ்ட் டேட்டு. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதும் 16/8 தான் லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு 17/17 பண்ணிக்கிறலாம். எக்ஸாம் இது வந்து 2 எக்ஸாம் வைப்பாங்க, பேப்பர் 1 பேப்பர் 2, அப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இந்த பேப்பர் 1 வந்து அக்டோபர் மாதம் நடக்க வாய்ப்புக்கிறதா அவங்க போட்டிருக்காங்க. இது மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் குரூப் பி லெவலில் உள்ள போஸ்ட்டு. இதுக்கு எவ்வளவு பே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, 35,400 112,400 வரைக்கும் இதுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த போஸ்ட்டு வந்து இந்தியா ஃபுல்லாங்கிறதுனால எங்கெங்கே இந்த போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து BRO சொல்லக்கூடிய பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், அதில் வந்து ஜேஇ சிவிலுக்கு போஸ்ட் இருக்குது. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, டிகிரி இன் சிவில் பிஇயில் சிவில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அல்லது 3 வருஷம் படிச்சிருக்கணும். அதோடு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ளை பண்ணிக்கலாம், 3 இயர்ஸ் டிப்ளமோ அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே வந்து 2 வருஷம் கண்டிப்பாக அவங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஇ சிவில் முடித்தா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அண்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கணும். இது வந்து நம்ம டிப்ளமாவாக இருந்தால் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்டு. அது பிறகு பார்த்திங்கன்னா, ரெண்டாவது சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் CPWD சொல்லக்கூடிய அதில் வந்து ஜேஇக்கு சிவில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் சிவிலுக்கு ஜேஇ வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு பிஇயும் டிப்ளமோ சிவிலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே. அடுத்து பார்த்திங்கன்னா அதுவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் ரிவர் டெவலப்மெண்ட் அண்டு கங்கா பிரம்மபுத்திரா போர்டில் உள்ள இந்த ஒர்க்குக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா FBP ப்ராஜெக்ட், ஃபராக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட், அதில் பார்த்திங்கன்னா ஜேஇ சிவிலுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 30 வருஷம் எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா MES சொல்லக்கூடிய மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீசஸ், அதில் பார்த்திங்கன்னா ஜேஇ சிவிலுக்கு வேக்கன்ட் இருக்குது. அதுக்கு என்ன தகுதின்னா, நம்ம சேம் பிஇ சிவில் முடிச்சிருக்கணும் அல்லது 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருக்கணும், கூடையே 2 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 30 வயசு அப்டு. அது பிறகு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்டு வாட்டர்வேஸ் எங்கன்னா அந்தமான் லட்சத்தீவில் உள்ள ஹார்பரில். இதுக்கு ஜேஇ சிவிலுக்கு டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கணும். ஏஜ் வந்து அப் டு 30 இயர்ஸு. அதே மாதிரி நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் NTRO சொல்லக்கூடிய அதில் பார்த்திங்கன்னா ஜேஇ சிவிலுக்கு டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கணும். ஏஜ் பார்த்திங்கன்னா அப் டு 30 இயர்ஸ். இந்த மாதிரி 8 விதமான போஸ்ட்டுக்கு குவாலிஃபை பண்ணுறாங்க ஜேஇ சிவிலுக்கு. ஸோ ஜேஇனா ஜூனியர் இன்ஜினியர் சிவில். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க டீட்டெயிலாக இந்த லிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும்.
நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. மொத்தம் எத்தனை வேக்கன்ட் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு பார்த்த பிஆர்ஓன்னு சொல்லக்கூடிய பார்டர் ரோல்ஸ் ஆர்கனைசேஷன் சிவிலுக்கு, ஜேஇ சிவிலுக்கு எத்தனை போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 431 போஸ்ட் இருக்குது. இது வந்து டென்டேட்டிவ் வேக்கன்சி தான். இந்த 431 போஸ்ட்டுமே ஜேஇ சிவிலுக்கு உண்டான போஸ்டிங்கு. அதில் எஸ்சி பிரிவுக்கு 65 வேக்கண்ட்டும், எஸ்டிக்கு 32 வேக்கன்ஸும், ஓபிசிக்கு 116 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு 43 வேக்கன்சியும், அன்ரிசர்வ்டுக்கு 175 வேக்கன்சியும், டோட்டலாக 431 வேக்கன்சி இந்த பிஆர்ஓ இதுக்கு மட்டும் இருக்குது. இது பார்டர் ரோட்ஸுங்கிறதுனால இது முழுக்க முழுக்க மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஜேஇ சிவிலுக்கு 421 வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஜேஇ சிவிலுக்கு 188 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவங்க வேக்கண்ட்டை வந்து இது பண்ணலை. அதே மாதிரி நம்ம எஃப்பிபி அண்டரில் ஜூனியர் சிவிலுக்கு 15 வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸில் 29 வேக்கண்ட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபோர்ஸ் ஷிப்பிங்கில் 7 வேக்கன்சி இருக்குது ஜேஇ சிவிலுக்கு. அதே மாதிரி நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்டிஆர்ஓவில் 4 வேக்கன்சி இருக்குது. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1324 வேக்கன்சி இருக்குது. 1324 வேக்கன்சி இந்த ஜேஇ சிவிலில் என்ன பண்ணுறாங்க, கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த 1324 வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணக்கூடிய 1324 வேக்கன்சி டோட்டலாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேக்கன்சி நம்ம சிவிலுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. இந்த எக்ஸாம் பற்றி சொல்லணும்னு தேவையில்லை, ஏன்னா இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதை படிங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் வந்து சொல்லியிருக்கோம் 30 இயர்ஸ்னு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1993 2005 அந்த கேப்பில் இருக்கலாம். 30 இயர்ஸுக்கு அவங்களுக்கு 32 இயர்ஸ்னால் 1991 2005 வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே பார்த்திங்கன்னா இந்த அப்புறம் நம்மளுடைய எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா 5 வருஷம் அவங்களுக்கு லாக்ஸன் இருக்குது. ஓபிசிக்கு 3 வருஷம், பிடபிள்யூவில் அண்டர்ஸ்டூடாக இருந்தால் 10 வருஷம், பிடபிள்யூவில் ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம், அதே நம்ம பிடபிள்யூவில் எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 15 வருஷம், நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்க பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. இது நம்ம நார்மலாக எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு தான். ஸோ இந்த எஸ்எஸ்சிக்கு என்னென்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு விடாமல் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதான் முக்கியம். எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே இதில் தெளிவாக இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணாலே போதும். நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டு 15 லாஸ்ட் டேட்டு, ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். அதுவும் நம்ம உமன்ஸு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அப்புறம் வந்து ஆர்மி மேனுக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு எந்த விதமான வேறு எதுவுமே நீங்கள் இது பண்ணாதீங்க, நல்லா படிங்க. எக்ஸாம் சென்ட்ரு எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம சவுதர்ன் ரீஜனுக்கு எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆந்திரப்பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய புதுச்சேரியில், சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இங்கே இடத்துல போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, மொத்தம் 6 இடங்களில், திருநெல்வேலி, வேலூர், 8 இடங்களில் ட்ரைனிங் போட்டிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்குங்க. பேப்பர் ஒன்றுக்கு என்ன எக்ஸாம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனு. அதில் 3 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, அதுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸு, 50 மார்க்கு. அடுத்து செகண்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, பேப்பர் ஒன்லே செகண்டு, அதுக்கும் 50 கொஸ்டின்ஸு, 50 மார்க்கு. அப்போ அதனால் 3வது என்னென்னா பார்ட் ஏ என்னென்னா, அதாவது அந்த ஃபஸ்ட்டில் 1, 2, 3
அதில் பார்ட் ஏ வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங், அதில் சிவிலுக்கு கேட்பாங்க, இல்லை அவங்க வந்து எலக்ட்ரிக்கலாக இருந்தால் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இருந்தால் மெக்கானிக் கேட்பாங்க. இந்த பேப்பர் ஒன்றில் மூணு பாட்டு இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டு எல்லாருக்குமே காமனு, மூணாவது பாட்டு மட்டும்தான் மாறும். அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் கோர் பேப்பரு, 100 க்வெஸ்சன்னு 100 மார்க்கு, மொத்தம் 2 hours எக்ஸாமு, 2 hours, அந்த 40 minutes வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க யாருக்குன்னா இந்த ஸ்கிரைப் அவங்களுக்கு. அடுத்து பேப்பர் 2வும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான், இதில் பார்ட் ஏ ஜென்ரல் இன்ஜினியரிங் சிவில் அண்டு ஸ்ட்ரக்சரல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, 100 க்வெஸ்சனு 300 மார்க்கு. இதுதான் வந்து நம்மளுடைய இது, ஓகேங்களா? அது சேம் தான், வேறு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது வந்து எப்படி எக்ஸாம் இருக்கும், என்னென்ன சிலபஸ்ஸு, எப்படி படிக்கணும் அப்படின்னு டீட்டெயில்டாக நம்ம வந்து நிறையா அந்த நெட்டில் நிறையா இருக்குது, இதை பற்றி நிறையா சிலபஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. சிலபஸை வந்து கொடுத்துருவாங்க, நம்ம எங்கேயும் போய் நீங்கள் அலையணும் தேவையில்லை. இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த பார்ட்டியை சிவிலுக்கு என்னென்ன மெட்டீரியல் கேட்குறாங்க, நம்மளுடைய பார்ட் ஏவுக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸு, எஸ்டிமேட்டிங், காஸ்டிங் அண்டு வேல்யூவேஷனு, சர்வேயிங், சாயில் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ், இரிகேஷன் இன்ஜினியரிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்விரான்மெண்டல், அப்புறம் அக்ட்ரல் இன்ஜினியரிங் வந்து தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், காங்கிரீட் டெக்னாலஜி, ஆர்சிசி டிசைன், ஸ்டீல் டிசைன். இது வந்து நம்ம சிவிலுக்கு உண்டான ஒரு இது. அதே பேப்பர் 2வுக்கு இன்னும் டீப்பாக கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்டாக, அதை பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதுதான் இப்போ நான் பார்த்தோம்ல, அதான் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். இது வந்து சிலபஸ்ஸு, ஸோ சிலபஸும் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க, ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது சம்மந்தமாக நம்ம நெட்டில் வந்து நிறையா க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும், எங்கேயுமே நீங்கள் அலைய தேவையில்லை. ஸோ ப்ராப்பராக படிங்க, எக்ஸாம் நிலப்பை எழுதுங்க, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்னால் என்கிட்ட கேளுங்க, நான் வந்து அது கண்டிப்பாக நான் முடிஞ்சளவு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போதைக்கு வெளியான சிவிலுக்கு உள்ள ஹையஸ்ட்டு ஒரு வேக்கன்சி தான் இந்த எஸ்எஸ்சியினுடைய வேக்கன்சி. ஸோ அப்ளை பண்ணுங்கள். மொத்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 1000+ வேக்கன்சி இருக்குது, அதில் சிவிலுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ 1000+ மேற்பட்ட வேக்கண்ட் இருக்குது, நம்ம சிவிலுக்கே 1000 வேக்கண்ட் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேக்கண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜேஇ சிவிலுக்கு, இந்த பிஆர்ஓ பார்டர் ரோடுக்கு, அதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா சிவிலுக்கு மட்டும் ஜேஇ சிவிலுக்கு 431 வேக்கன்சி இருக்குது. அது போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிடபிள்யூடி ஜேஇ சிவிலுக்கு 421 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு ஜேஇ சிவிலுக்கு 188 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் நம்ம இந்த எஃப்பிபி அதில் சிவில் பார்த்திங்கன்னா 15 வேக்கண்ட் இருக்குது. அப்புறம் எம்இஎஸ் சொல்லக்கூடிய மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸுக்கு 29 வேக்கண்ட் இருக்குது ஜேஇ சிவிலுக்கு. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் ஷிப்பிங் அண்டருக்கு 7 வேக்கண்ட் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்டிஆர்ஓன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு சிவிலுக்கு 4 வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1324 வேக்கண்ட்டில் கிட்டத்தட்ட 1100 மேலே நம்ம சிவிலுக்கே இருக்குது. இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் எதுவுமே இல்லை. ஏற்கனவே இப்போ ஏஇக்கு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பசங்க நம்ம டிஎம்பிசியில், அவங்களால நல்ல வாய்ப்பு. அதனால் வந்து நீங்கள் அப்படியே இந்த எக்ஸாம் நல்ல முறையாக எழுதி அதில் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ விடாமல் படிங்க, ஏன்னா அடுத்த செப்டம்பரில் ஏஇ எக்ஸாம் வரும்போது டிஎம்பிசியில் போட்டிருக்காங்க, அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டினியூவாக எக்ஸாம் வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை கன்னியூ பண்ணுங்கள். இந்த எஸ்எஸ்சி வேலைவாய்ப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நீங்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.